ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஹேர் டை தாங்க செய்ய போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டான ஹேர் டைங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம வேணான தூக்கி போடுற சில பொருட்களை வச்சு தாங்க செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்றது பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம தேவையற்ற பொருட்களான தேங்காய் ஓடு தாங்க அது. நம்ம தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு அதை தூக்கி போடாமல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் எடுத்து வச்சாலே நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான சார்கோல் கிடச்சிரும். கூடவே கொஞ்சம் காய்ந்த கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கலாங்க. வேப்பிலையும் நம்ம கொஞ்சம் காய வச்சு எடுத்து இது கூட நம்ம சேர்த்து ஃபயர் பண்ணிக்கலாங்க. நம்ம போட வேண்டியது பாதாம் மட்டும்தாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10-15 போட்டுக்கோங்க. நம்ம இந்த கொட்டாங்குச்சிலையும் வச்சு எரிக்கிறப்ப நம்ம அந்த பேப்பரு கற்பூரம் அதெல்லாம் வச்சு பண்ணாதீங்க. இந்த தேங்காய் நாரை வச்சே பற்ற வச்சிங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிக்கும். ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு பழைய சட்டியில் தாங்க நான் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 7-8 தேங்காய் மூடியும் கொஞ்சம் காய்ந்த கருவேப்பிலையும் ஒரு 10-15 பாதாமும் எடுத்திருக்கேங்க. இது நம்ம அந்த காஞ்ச வேப்பில கருவேப்பிலையிலே இது ஃபயர் ஆகிடுது. வேணான்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் நார் வேணால் வச்சுக்கலாங்க. ஒரு பழைய சட்டின் அடிக்கடி கொஞ்சம் இந்த சார்கோல் ரெடி பண்ணுவேன். ஏன்னா சோப்பெல்லாம் செய்திருக்கேன் இந்த சார்கோலை வச்சு. இப்போ வந்து நம்ம ஹேர் டை, ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை செய்ய போகிறோம் உடனடியாக. பாருங்கள் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஃபயர் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எரிஞ்சு முடித்த உடனே நல்லா எரிஞ்சு முடிக்கட்டும். ஏன்னா அரைக்குறையாக இருந்தால் நல்ல ஒரு குச்சி வச்சு கிளறி எரிய வைங்க. எரிஞ்ச உடனே கொஞ்சம் தண்ணி தெளித்து ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு நாள் கழித்து சுத்தம் பண்ணி மிக்சியிலையோ இல்லை அம்மியிலையோ அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை ஃபைனாக சலிக்கணுன்னா நீங்கள் டீ வடிகட்டியில் சலிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடையில் சலிச்சுக்கலாங்க. நம்ம ஒரு நாள் கழித்து ஆற வச்சு மிக்சியில் நான் பொடி பண்ணிக்கிறேங்க. பொடி பண்ணிவிட்டு ஜல்லடையில் சலிச்சுக்கிறேன். நம்ம வேணும்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நெத்தியில் இட்டுக்கலாம். அந்த மீசை தாடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சிருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணணும்னா நம்ம ஹேர் கலர்லாம் பண்ணக்கூடாது. இந்த டையை நம்ம தைரியமாக பண்ணலாம். ஏன்னா மூக்குக்கு கீழே ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, அந்த மாதிரி இடத்துல நம்ம பட்ஸால் இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இதை நான் சுத்தம் பண்ணிவிட்டேன். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்கும். சலிக்கக்கூட தேவைப்படாது, அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தாங்க பொடி பண்ணிக்கிறேன். நம்ம பாதாமும் போட்டு ஃபயர் பண்ணி வச்சதால் கொஞ்சம் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த சார்கோலே. நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆனால் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு ஆயிலியாக கிடைக்கும் இந்த சார்கோல், நல்லா எக்ஸ்ட்ரா டார்க்காகவும் கிடைக்கும். இதை நான் சலித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு தாங்க எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்போ வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு மண் பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். நல்ல ஒரு கண்ணாடி பவுலில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் பெஸ்ட்டு கலக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த திருஷ்டிக்காக செய்கிறப்ப, நம்ம திருஷ்டினாலே தேங்காய் ஓடு தான் சுற்றி போடுவோம். அதே மாதிரி பாருங்கள், தேங்காய் தூக்கி போடுற தேங்காய் ஓடு எவ்வளோ அரிய பலன்கள் கிடைக்குது. எவ்வளோ டார்க்காகவும் இருக்குது. நமக்கு முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டிட்டு மண்டெல்லாம் தெரியுதுன்னா இதை வந்து ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி ஒரு காட்டனில் டிப் பண்ணி அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஹேர் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து போட்டு விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னா இதை எடுத்து கொஞ்சமாக நம்ம கையால் கூட வைக்க வேணாம். பட்ஸால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது ஒட்டுன்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு டிஷ்யூவால் அழகாக தொடச்சி விட்டுக்கலாம். வாஷ் பண்ணலாம் வேணாம். இதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஒரு 3-4 ஹவர்ஸாவது வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அவரி பவுடர்லாம் போடணும். அது பெரிய ப்ராசஸ்ஸு. நம்ம சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக தேவைக்கு தாங்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. பாருங்கள் நமக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எல்லாருக்குமே நரைச்சிருது, இப்போ 35-40 குள்ளேயே. இப்போ அதுபோல் இதை டச்சப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கோக்கனட் ஷெல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.